அனைவருக்கும் வணக்கம். 3000 வருடமாக ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரி பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம் நாளைய தேதி 15/11/2018 வியாழக்கிழமை காலையில் 6:50 வலபிரி அஷ்டமி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வலபிரி அஷ்டமி என்பது ஜெயதுர்கிக்கு வந்தது, தேய்பிரி அஷ்டமி காலபைரவுக்கு வந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிரி அஷ்டமி காலபைரவு வரையும் வலபிரி அஷ்டமி காலபைரவு கொண்டுட்டுருக்காங்க. சட்டப்படி தப்பு சொல்கிறதுக்கே முடியல, எல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க. நல்ல விஷயத்தை மக்கள் தப்பு தப்பாக செய்கிறனால எந்த காரியம் கிடைப்பதில்லை, காரணம் குரு இல்லை. வலபிரி அஷ்டமி என்பது துர்கிக்கு மட்டும்தான் உகந்தது. இந்த துர்கையோட வேலை என்ன தெரியுங்களா, எந்த காரியம் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராவணன் துர்க்கை வேண்டி ஒரு கவசம் போட்டு வச்சுக்கிற போருக்கு போகும்போது போட்டு போவான். அப்போ அகத்தியரே வந்து தேவேந்திரனே வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், உங்களை உங்களால் ராவணனை வதைக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறார், அவர் துர்க்கையை வேண்டி பெற்ற வரத்தால் ஒரு கவசத்தை போட்டிருக்காரு, இந்த கவசம் இருக்கும் வரையில் அவரை வெல்ல முடியாதுங்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுங்கிறார், நான் துர்க்கை வேண்டுன்னு சொல்கிறார். ஒன்று, ரெண்டாவது ராம மகாபாரதத்தில் போர் தொடங்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா துர்க்கையை வேண்டி போயிருக்கிறார், துர்க்கை ஒரு தர்மர் வேண்டார், துர்காம்பியே நான் போல் ஜெயிக்க வேண்டும், தர்மம் ஜெயிக்க நீ ஜெயிப்பாயாகன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சவான வனவாசம் பொழுது அவர் வசிஷ்டர் துர்க்கை வேண்டி போக சொல்கிறார், ராமலட்சுமி போக சொல்கிறார். அதே மாதிரி பஞ்சவனம் பண்ணுறாரு, ராமனையும் பண்ணுறாங்க. அதனால் எந்த காரி இது பண்ணும் ஜெய துர்க்கை நாம் கும்பிட்டு சென்றால் எடுத்த காரி ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் 100க்கு 100 ஜெய துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. எந்த காலம் வெற்றி கொடுப்பாங்க, நம்ம காவல் தெய்வமாக இருப்பாங்க. இந்த ஜெய துர்க்கை வழிபாடு நம்ம கரு குருசக்தி மையத்தில் சொல்ல எங்கேயும் சொல்லித்தரம் கிடையாது, சொல்லித்தரும். அந்த துர்க்கைகளை பெற்று கேசரை ஜெயிக்கணுமா. இப்போ ராகு திசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அலுப்பு கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், குழந்த படிப்பு திருமணத்தை கொடுக்கும். அப்போ ஜெய துர்க்கை வேணும்னா எடுத்த காரியம் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இது மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஜெய துர்க்கை. அந்த வழிபாடு சொல்லித்தரும். 790-463-80-79 சகல சௌபாக்கியம் தருகிறேன்.